ஸ்ரீ சாய்ராம் பிரணாம்ஸ் டு தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா சாய்ராம். இதுக்கு முந்தின பாட்டு நம்ம பார்த்தது வந்து சுவாமியோட குழந்தை பருவம் புட்டபர்த்தி அப்படின்ற ஒரு பெயர் வந்து எப்படி உருவாச்சுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சுவாமி குழந்தை பிறந்த எப்படி வந்து பிறந்தாங்க, அந்த குழந்தை முடிக்கும் சுவாமி வந்து பிரசவம் இல்லை பிரவேசம் அப்படின்ற முடிக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சுவாமியோட குட்டி குழந்தை அந்த பாலகனாக இருந்த கதைகள் நம்ம பார்க்க போகிறோம். சுவாமியை வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த கிராம மக்களே எல்லாரும் சேர்ந்து உள்ளே வருவாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சிட்டு முத்த மலை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம் சுவாமி அந்த குழந்தையாக இருக்கும்போது. சுவாமி அந்த குழந்தையாக இருக்கும்போதே அவ்வளோ ஸ்மைலிங்காக ரொம்ப சிரித்த முகமாக இருப்பாங்களாம். எல்லாருக்குமே அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே பிடிக்குமா. ஏதோ ஒரு ஒரு ரீசன் சொல்லி பக்கத்து வீட்டுக்கு வர மாதிரி இங்கே வர மாதிரி சொல்லி சுவாமியை வந்து பார்க்க வந்துகிட்டே இருப்பாங்களாம். அந்த குழந்தையை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்களாம். சுவாமி அவ்வளோ தேஜஸாக அவ்வளோ அழகாக ரொம்ப ஒரு அந்த வயசுலேயே சுவாமி வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக, பொதுவாகவே குழந்தை அழகாக இருக்கும். அதில் வந்து சத்யசாயி குழந்தை வந்து எப்படி சொல்லணும், நம்ம சுவாமியை இப்போ பார்த்தாலும் எப்போயுமே அழகாக தான் இருப்பாங்க. குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருப்பாங்க சொல்லவா வேணும். ஸோ அவ்வளோ அழகாக சுவாமியை வந்து ரம்மியமாக இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சுவாமி அவ்வளோ தேஜஸோடு இருக்காங்க. ஸோ சுவாமி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து குட்டி பையனாக வளர்கிறாங்க. வளரும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாமி வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்குனா தெரியாது இல்லையா அது இருக்கு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெச்சூர்டாக நடந்துக்குவாங்களாம். சுவாமி ரொம்ப தெளிவாக இருப்பாங்களாம். அதாவது வந்து சுவாமிக்கு வந்து இந்த நான்வெஜிடேரியன் வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான்வெஜிடேரியன் எங்கேயாவது சமைச்சாங்கன்னா அந்த இடத்த விட்டு சுவாமி விலகி போயிடுவாங்களாம். அந்த ஃபுட்டே சுவாமி வந்து சாப்பிடவே மாட்டாங்களாம். அந்த இடத்துக்கே சுவாமி போக மாட்டாங்களாம். இப்போ ஒரு கோழினா அதை எடுத்து கொல்ல போகிறாங்க அதை வெட்ட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கோழியை போய் இறுக்கி கட்டி பிடிச்சிக்குவாராம். ஸோ கோழியை தடவி கொடுத்தே இருக்கிறத பார்த்து அந்த கோழியை விட்டுட்டே போயிடுவாங்களாம். அவங்க வந்து அதை கொல்லவே மாட்டாங்களாம். அதே மாதிரி எங்கேயா நான்வெஜிடேரியன் சமைச்சிட்டா நேராக வந்து அந்த கிராமத்தில் இருக்க சுப்பம்மா வீட்டுக்கு போயிடுவாங்களாம். சுவாமி அங்கே இருக்க சுப்பம்மா கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்களாம். அங்கே ஒரு கணக்கு பிள்ளை வீடு இருக்குது அங்கே வந்து சுவாமி போயிடுவாங்களாம். அங்கே போய் அவங்க சாப்பிடுவாங்களாம். வேறு யாருக்கிட்டேயும் சுவாமி சாப்பிட மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி சுவாமி ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். அதே மாதிரி சுவாமிக்குன்னு எடுத்து வச்ச ஃபுட்டை என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி யாராவது வந்து வெளியே கஷ்டப்படுறவங்க வந்தால் சுவாமி என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு அந்த ஃபுட்டை வந்து கொடுத்துருவாங்களாம். இது கண்டினியூஸாக எங்கே பார்த்தாலும் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். நேராக வீட்டில் போய் பெரியவங்கக்கிட்ட அவங்க அக்காக்கிட்ட அவங்க அம்மாக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே கேட்டு ஃபுட்டு கொடுங்க அவங்களுக்கு ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த அந்த பசியில் யார் வாடினாலும் தாங்க மாட்டாங்களாம் சுவாமி அந்த வயசில் இருந்தே அப்படி தானா. ஸோ ரொம்ப வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா சத்யா. அதனால் வந்து இனிமே உன் ஃபுட்டு வேணால் நீ கொடு மற்றவங்க ஃபுட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க சுவாமி கொடுக்காமல் இருப்பாங்களா. ஸோ சுவாமியோட ஃபுட்டை வந்து கொடுத்துட்டு வெளியே போயிடுவாங்களாம். சுவாமி போய் நின்றுக்குவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து யார் சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிடவே மாட்டாராம் சுவாமி வந்து அந்த அளவுக்கு. ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தில் சேஷ்டை வந்து பண்ணாலும் அந்த அந்த குழந்தை ரூபத்தில் வந்து சுவாமியோட சேஷ்டை வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. அது ஹெல்ப்பிங் டெண்டென்சியோடு இருக்குமா. சுவாமி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கோழியோ இல்லை ஆடோ எது கஷ்டப்பட்டாலும் அதுக்கு போய் உடனே ஹெல்ப் பண்ணுவாராம் சுவாமி. ஸோ இவங்களை பார்த்து அந்த சுவாமியோட செட்டு கூட இருக்க பசங்க எல்லாருமே அந்த அது அந்த மாதிரி ஆடு மாடு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஸோ எல்லாருக்கும் அந்த ஹெல்ப்பிங் நினைச்சு சுவாமி உருவாக்கியிருக்காங்க அந்த குட்டி பாலகனாக இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து அந்த பட்டை விபூதி பட்டை போகிறது ரொம்ப பிடிக்குமா. நல்லா விபூதி நல்லா அடிச்சுக்குவாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த விபூதி கொஞ்சம் கரைஞ்சாவே திரும்பியும் போய் பட்டை திரும்பி பெருசாக போட்டுக்குவாராம். போட்டுட்டு குங்குமம் வைக்க சொல்லுவாராம். அதாவது நம்ம சத்யசாயிக்கு வந்து குங்குமம் வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா. நடுவில் குங்குமம் வச்சுக்க சொல்லுவாராம். அவங்க அம்மா விட்டு குங்குமம் வைக்க சொன்னால் குங்குமம் வச்சா சுவாமி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்களாம். இதுக்காகவே ஈஸ்வர அம்மா வந்து குங்குமம் அவ்வளோவா வைக்க மாட்டாங்களாம். சத்யா கேட்டால் கூட குங்குமம் வைக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் இதை எது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விபூதி வந்து நம்மளோட சிவன், குங்குமம் வந்து நம்மளோட சக்தி இல்லையா. நம்ம சத்யசாயி வந்து சிவசக்தி ரூபம்னால அந்த மாதிரி விபூதியும் குங்குமமும் சேர்ந்தே இட்டுக்குவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அந்த இடத்துல. சாய்ராம் சுவாமி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப அருமையாக பழகுவாங்களாம். அதில் வந்து சில பேர் இருப்பாங்களாம் துஷ்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அவங்கள அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமிக்கு வந்து ஒரு பேருனா வைப்பாங்களாம். என்ன மாதிரி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து பார்ப்பனம் பையன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பார்ப்பனம் அப்படின்னா என்ன சொல்ல அவன் தெரிஞ்சோ தெரியாமல் சொல்லியிருக்கான் பட் ஆனால் அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குரு ஒரு டீமுக்கு லீடராக ஒரு எல்லாத்துக்கும் குருவாக வந்து சுவாமி இருப்பாராம். அந்த மாதிரி ஆள் பசங்களை தான் பார்ப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி பார்ப்பனமாக அந்த பேர் வந்து அவன் அந்த பையன் வந்து சுவாமிக்கு வச்சுருக்கான். ஸோ சுவாமி வந்து
அந்த பசங்களே சில பேர் வந்து சுவாமியை தெரியாதனமா அடிச்சிருவாங்களாம் சின்ன வயசுல. ஆனால் சுவாமி எதுவுமே பண்ண மாட்டாங்களாம், அமைதியாக ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களாம் சுவாமி. அதை வீட்டில் கூட போய் சொல்ல மாட்டாங்களாம். வேறு பசங்க போய் ஈஸ்வரா அம்மாக்கிட்டையும் அவங்க வீட்லேயும் சொன்னால் தான் அவங்க வீட்டுக்கே தெரிய வருமா. அந்த பசங்களை காட்டி கொடுக்க மாட்டாராம் சுவாமி, அந்த பசங்களை திரும்பி அடிக்க மாட்டாராம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பாராம் மேக்ஸிமம் சுவாமி, ரொம்ப பொறுமையாக இருப்பாராம். பிகாஸ் அந்த அளவுக்கு சுவாமி வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து சுவாமி லைஃப் அப்பயே வந்து மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னு சொல்லிட்டு அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டார் சுவாமி. சாய்ராம் சுவாமி வந்து குரு அப்படின்னு சொல்லி உதாரணமாக ஃபஸ்ட்டு அதை யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவதாரத்தில் சத்யசாய அவதாரத்தில் அந்த கூட இருந்த பசங்க தானா. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த ராமநவமினா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ராமரோட ஒரு ஃபோட்டோவை வச்சு ஒரு இவங்களா ஒரு தேர் மாதிரி ஒரு ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு அதில் வந்து அப்படியே ரோடு வழியாக இழுத்துட்டே வருவாங்களாம். ஒரு நாள் சுவாமி வெளியே போயிட்டாங்க, ஆனால் வரவே இல்லை. வீட்டில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. நைட்டு 12 மணி ஆக போகுது, ஆனால் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி வருத்தமாக வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ராமர் படத்துக்கு வந்து ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இழுத்துட்டே வராங்க, அந்த தேர் மாதிரி இழுத்துட்டு வராங்க. அந்த இடத்துல சுவாமியை பார்த்தா காணும். எங்கே சுவாமி உட்காந்துருக்காருன்னா அந்த ராமர் படத்தை ஒட்டி சுவாமி குட்டியாக மாலையெல்லாம் போட்டுவிட்டு அந்த பசங்களே மாலை சுவாமி போட்டு ராமர் பக்கத்தில் உட்கார வச்சு சுவாமியை ராமர் பக்கத்தில் சுவாமியை உட்கார வச்சுருக்காங்க. அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஈஸ்வராமானை பார்த்துட்டு ஏன் வந்து உங்களோட சத்யா வரல ஏன் மேலே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க இவர் வந்து எனக்கு குரு எங்களுக்குலாம், அதனால் குரு அங்கே தான் உட்காந்துருக்கணும், ராமர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் அப்போயே வந்து சுவாமியை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி சுவாமி வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து சுவாமி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மெயினாக வந்து காலையில் வந்து அந்த ஸ்கூல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால காலையில் இயர்லியாக அந்த டைமிங்கில் இருக்கணுமா. ஸோ அப்போ பிரிட்டிஷ் பீரியட் இல்லையா, அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால பனிஷ்மெண்ட் பெரம்படி பயங்கரமாக இருக்குமா. அதனால் எல்லாருமே டைமிங்கில் போயிடுவாங்க. மழை பெஞ்சாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் டைமிங்க்கு போயிடுவாங்களாம். மலையில் நினைஞ்சிக்கிட்டே கூட போயிடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்க சுவாமிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமி 2-3 வீட்டில் இருக்க பெட்ஷீட்ஸை வந்து கையோடு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாராம். எடுத்துகிட்டு போய் அங்கே குளிரில் அடங்குற அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சுவாமி கொடுத்து போத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுவாமி வந்து மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்ப் அவர் ஹர்ட் அவர்ன்றது அங்கேயே சுவாமி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுவாமி அந்த அவங்களுக்கெல்லாம் அந்த பெட்ஷீட்ஸை கொடுத்து அந்த குழந்தைங்கள வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சுவாமி பழகுவாங்களாம். சுவாமி பேசிக்காக அவதாரம் இல்லையா, அவருக்கு வந்து பிறவிலேயே அந்த ஞானம் இருக்கிறனால அவருக்கு படிக்கணும் அவசியமே இருக்காதான். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபஸ்ட்டு வருவாராம். எல்லாத்துலேயுமே அவர் தான் அவரை கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடியே ஆன்சரை சொல்லி முடிச்சிருவாராம் சுவாமி. அந்த அளவுக்கு சுவாமி ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சுவாமி வந்து அந்த இசை குடும்பத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா, அப்போ வந்து அந்த நாடகங்களுக்குன்னா இசையமைச்சு பாட்டு எழுதுவாங்களாம். அந்த பாட்டு எழுதும்போது சுவாமியே ஒரு நாடகத்துக்கு கம்ப்ளீட்டாக பாட்டு எழுதியிருக்காராம். பாட்டு எழுதி அந்த நாடகம் வந்து ரொம்ப பாப்புலர் ஹிட்டாகிட்டு அதே மாதிரி அந்த சாங்கும் ரொம்ப ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுவாமி வந்து சின்ன வயசில் பாலகனாக நிறைய விஷயங்கள் சுவாமி பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு பாட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இதை மாத்திரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜெய் சாய்ராம்.